ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இனி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பொதுவாக நம்மளை யாராவது தொலைஞ்சு போனால் நம்ம ஊர் பேர் சொன்னால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் இந்த ஊரை சேர்ந்த மக்கள் தொலைஞ்சு போனால் தயவு செஞ்சு அவங்கக்கிட்ட அவங்க ஊர் பேரை மட்டும் கேட்டுறாதீங்க. கேட்டால் கண்டிப்பாக தலை சுற்றி கீழே விழுக வேண்டியதான். ஜீப்ராவை பற்றின இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களை எப்பப்போ கொசு கடிக்குதோ அந்த நேரத்தில் நம்ம ஏண்டா வரி குதிரையை பறக்கலை அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. நம்மளாம் வீட்டில் செல்ல பிராணியாக நாய் வளர்ப்போம். அதுக்கு முக்கியமான காரணம் ஒரு பாதுகாப்புக்காக தான். ஆனால் நாயோட விலையெல்லாம் உங்களுக்கு 10,000-15,000 இருக்கும். ஆனால் ஒரு நண்டோட விலை உங்களுக்கு ரொம்ப சீப்பாக தான் இருக்க போகுது. இனிமேல் நாய்க்கு பதிலாக நண்டு வாங்கி வீட்டில் வச்சிங்கன்னா அதுவும் நாய் மாதிரி தான் குறைக்குது. அப்படி என்ன நண்டுன்னு பார்க்குறீங்களா? வாங்க அந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பொதுவாக சில்லினாலே ரொம்ப காரமான பொருள் தான். ஆனால் இந்த உலகத்தில் நம்மளை கொல்லக்கூடிய அளவுக்கு காரம் கொண்ட ஒரு சில்லி இருக்குது. அது பேர் டிராகன் பிரெட் சில்லி. இந்த சில்லியை ஆதி காலத்துலலாம் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா, அந்த காலத்தில் அனஸ்தீஷாக்கு பதிலாக இந்த சில்லியை அந்த ஸ்கின்ல வச்சிட்டோம்னா அந்த இடம் மத மதத்து போயிடும். அதுக்கப்புறம் அதை ஆப்ரேஷன் பண்ணியிருந்திருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக இதை வந்து எடிபிள் கிடையாது. இதை சாப்பிட்டா உயிர் போகக்கூடிய அளவுக்கு காரம் இருக்குது. யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் இருக்க எல்லா ஸ்டேட்டுக்குமே A to Z இருக்க எல்லா ஆல்பபெட்டையும் யூஸ் பண்ணி கண்டிப்பாக ஸ்டேட்டோட நேம் வச்சுருப்பாங்க. ஆனால் ஒரே ஒரு லெட்டரை தவிர்த்து, அது என்ன லெட்டர்னு பார்க்குறீங்களா? நார்மலாக அரிசோனான்ற ஸ்டேட்டுக்கு பார்த்தீங்கன்னா இசட் அப்படின்ற ஆல்பபெட் வந்திருக்குது. நியூ ஜெர்சிக்கு பார்த்தீங்கன்னா ஒய் அப்படின்ற ஆல்பபெட் இருக்குது. டெக்ஸாக்ஸ் மெக்சிகோக்குலாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ன்ற ஆல்பபெட் இருக்குது. நார்மலாக XYZ தான் ரொம்ப ரேரான ஆல்பபெட்டாக இருக்கும். ஆனால் இங்கே இது எல்லாமே இருக்குது, ஒன்றே ஒன்று தவிர்த்து. அது என்னென்னா லெட்டர் Q. இந்த உலகத்தில் உள்ள ஹியூமன் பாப்புலேஷன் எவ்வளோன்னு பார்த்தா, ஆஸ்பர் 2021 கணக்குப்படி 7.9 billion இருக்காங்க. இதே இது ஆண்டோடைய பாப்புலேஷன் எவ்வளோ அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நம்மளே ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்கும். அது 10 quadrillion. அந்த நம்பர்ஸை நாங்கள் உங்களுக்கு டிஸ்பிளேல போடுறோம். இதை இன்னும் டீட்டெயிலாக சொல்லணும்னா, இந்த உலகத்தில் இருக்க எல்லா மக்களையும் ஒரு இடத்துல நம்ம நிற்க வச்சுட்டு இந்த பக்கம் 10 quadrillion ஆண்டே நிற்க வச்சோம்னா ரெண்டோட வெயிட்டுமே ஈக்குவலாக இருக்கும். நம்மளுடைய ஊரோடைய பேர்லாம் நம்மக்கிட்ட கேட்டால் ஈஸியாக நம்ம சொல்லிடுவோம். ஆனால் நியூசிலாண்டில் இருக்க ஒரே ஒரு ஊரோட பேர் மட்டும் நம்மளால் வாயில் கண்டிப்பாக உச்சரிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப பெருசாக இருக்குங்க. இந்த ஊரோட நேம் தான் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் பிளேஸ் நேம். அந்த ஊர் நேமில் 85 letters இருக்குது. அந்த ஊரோட பேரை வாசிக்க முடியாத காரணத்தினால உங்களுக்காக அதை நாங்கள் கிளிப்ட போகிறோம். முடிஞ்சால் நீங்கள் வாசிச்சு பாருங்கள். ஒரு க்ரைம் நடந்துச்சுன்னா அந்த இடத்துல ஃபிங்கர் பிரிண்ட்ஸை வச்சு தான் அது யார் செஞ்சாங்கன்றதை கண்டுபிடிப்பாங்க. ஆனால் இப்போ நம்ம சொல்ல போகிற ஃபேக்டை கேட்டதுக்கப்புறம் நிறையா கிரிமினல்ஸ் அதனோட கேஸை டைவ் பண்ணுறதுக்கு இந்த அனிமலை கண்டிப்பாக யூஸ் பண்ண போகிறாங்க. ஏன் அப்படின்னு பார்க்குறீங்களா? அதுக்கு காரணம், நம்மளோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மாதிரியே இந்த அனிமலோட ஃபிங்கர் பிரிண்ட்டும் சேமாக இருக்குது. அதுக்கும் நம்மளோட கையில் இருக்க பெண்ட் ஆர்ச் அந்த லூப்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். அது என்ன அனிமல்னால் வேறு ஒன்றும் இல்லை, கோலா அப்படின்ற அனிமல் தான். அதோட கைரேகையும் பார்த்தீங்கன்னா நம்மளோட கைரேகைக்கு ஈக்குவலாக இருக்கும். உங்களில் யாராவது கரடிக்கிட்ட மாட்டிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக தப்பிச்சு ஓடிடுங்க. ஏன்னா கரடியோட பற்களும் சரி அதோட தாடையும் சரி பயங்கர ஷார்ப்பாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். அதோட ஒரு பைட்டுடைய ஃபோர்ஸ் வந்து 8 lakh pascals. அதோட பல்லால் அது கண்டிப்பாக ஒரு பெரிய பவுலிங் பாலே க்ரஷ் பண்ண முடியும். அந்த அளவுக்கு அதுக்கு ஸ்ட்ராங். கிராப்ஸ் தன்னோட வாழ்நாளில் ஏதாவது மிருகத்துக்கிட்டயோ இல்லை ஏதாவது எனிமிக்கிட்டயோ மாட்டிக்கிச்சுன்னா ஈஸியாக எஸ்கேப் ஆயிரும். அதுக்கு அது என்ன டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணுதுன்னா நாய்மாய் குறைச்சி எஸ்கேப் ஆயிருது. அதால் எப்படி நாய்மாய் குறைக்க முடியும் அப்படின்னா, அதோட ஸ்டொமக்கில் 3 பல் இருக்குது. அந்த 3 பல்லையும் அது சாப்பிட்றத கிரைண்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுது. இப்போ ஏதாவது ப்ரெடேட்டர்ஸ் அதை பார்த்துச்சு, ஏதாவது எனிமையை பார்த்துருச்சுன்னா அது அந்த பல்லை ஒன்றுக்கு ஒன்று உரச வச்சு அது மூலிமா அதுக்கு ஒரு நாய் உருமுற மாதிரி நாய் கத்துற மாதிரி ஒரு சத்தம் கேட்குறனால அந்த அனிமல்ஸ் அதை விட்டு தப்பிச்சு ஓடி போயிருது. டர்க்கீஸ், அதாவது வான்கோழி, வான்கோழியோடைய மைண்ட் செட் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் அதோட ஸ்கின்னை வச்சு. எப்படின்னா, அது நார்மலாக இருக்கும்போது அதோட ஸ்கின்ல இருக்க ப்ளூ ரெட் அண்ட் ஒயிட் ஸ்கின்னெல்லாம் ரொம்ப நார்மல் பேலாக இருக்கும். இதே அது எக்ஸைட்மெண்ட்டோடையோ இல்லை ரொம்ப பயந்தோ ஸ்கேடாவோ இருந்துச்சுன்னா அந்த நேரத்தில் அது எல்லாமே ரொம்ப டார்க் ரெட் ப்ளூ அண்ட் ஒயிட்டாக மாறுது. வவால்கள்லாம் தன்னோட இரையை தேடி கடிக்கும்போது அதோட ரத்தத்தை தான் ஃபுல்லு முறிஞ்சு குடிக்கும். அதனால தான் அதுக்கு வாம்பயர் பேட்ச்னு ஒரு பேரே இருக்குது. இந்த பேட்சோடைய சலைவாலில் ஆன்டிகோகுலண்ட் அப்படின்ற ஒரு ப்ரோட்டீன் இருக்குது. இந்த ப்ரோட்டீனுக்கு செல்ல பேர் ஒன்று இருக்குது, அது என்னென்னா டிராகுலின். ஏன் அதுக்கு ஒரு பேர் இருக்குன்னா, அந்த பேட் தன்னோட வாயில் இருக்க அந்த சலைவாவை அந்த ப்ரே மேலே தடவும் போது அங்கே பிளட் கிளாட் ஆகாமல் அந்த பிளட் ஃப்ரீ ஃப்ளோ வரும். அப்போ தான் அதால் உறிஞ்சு குடிக்க முடியுன்றதுக்காக. அதனால் அந்த ஒரு ப்ரோட்டீன் அதுக்கு அந்த சலைவாலருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது.
நம்மள பல பேர் பக் ரிப்பலண்ட் மஸ்கிட்டோ ரிப்பலண்ட்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். அது நமக்கு அடிக்கடி தேவைப்படும். ஆனால் காட்டில் இருக்க ஒரு மிருகத்துக்கு அது அவசியமே இல்லை. அது யாருன்னா ஜீப்ராக்கு தான். ஜீப்ராவோட உரம்பில் இருக்க அந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்ட்ரைப்ஸ்னால அதை கடிக்க வர பக்குக்கும் சரி மஸ்கிட்டோக்கும் சரி ஒரு ஆப்டிக்கல் நமக்கெல்லாம் ஒரு ஆப்டிக்கல் இல்யூஷன் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் அதுக்கு ஏற்படுது. அதனால அதை கடிக்காமல் போயிடுது. இதை கேள்விப்பட்ட ஃபார்மர்ஸ்லாம் இப்போ அவங்களோட கவுசுக்கெலாம் இந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்ட்ரைப்ஸ் போட்டு விடுறாங்க. அதனால கவுகளுக்குமே இந்த மாதிரி மஸ்கிட்டோ பைட்லாம் இல்லாமல் அதுவும் இப்போ சந்தோஷமாக இருக்குது. கூடிய சீக்கிரத்தில் நம்மளும் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்னும் இது போல் நிறையா வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்மளோட வாய்ஸ் ஆஃப் பிரியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை நல்ல வீடியோவோட சந்திக்கிறேன். நன்றி.